சொல்வனம் ஒளிவனம் உங்களை வரவேற்கிறது. சொல்வனம் யூடியூப் சேனல் வெல்கம்ஸ் யூ. ஸ்பாரோ. பெண்கள் மீதான ஆராய்ச்சி கால ஒலி மற்றும் படக்காப்பகங்கள் வழங்கும் ஸ்பாரோ சவுண்ட் அண்ட் பிக்சர் ஆர்கைவ்ஸ் ஃபார் ரீசர்ச் ஆன் விமன் பிரசன்ஸ். ஸ்பாரோ ஒரு பெண்களின் நிறுவனம். பெண்களின் சரித்திரம், அன்றாட வாழ்க்கை, போராட்டங்கள் இவற்றை ஒலி மற்றும் காட்சி வடிவங்கள் மேலும் பேச்சு வழி சரித்திர பதிவுகள் மூலம் ஆவணமாக்கி வரும் ஒரே ஆவண காப்பகம் ஸ்பாரோ. 1988 முனைவர் சி.எஸ். லக்ஷ்மியும் அம்பை அவர்களும் அவரது நண்பர்களும் இணைந்து நிறுவிய இந்த அமைப்பு தற்போது பல மிக வித்தியாசமான முறைகளில் பெண்களின் வாழ்க்கை மற்றும் சரித்திரம் பற்றிய விவரங்களை சேகரித்து அவை எல்லோருக்கும் கிடைக்கும்படி அமைத்து இயங்கி வருகிறது. வாய்மொழி வரலாற்று பயிலரங்குகள் ஸ்பாரோவின் செயல் திட்டங்களில் முக்கியமான பங்கு வகிப்பவை. பெண்களின் பாடல்களும் நாட்டுப்புற பாடல்களும் கதை பாடல்களும் கதைகளும் நம் பண்பாட்டில் பாரம்பரியமாக வாய்மொழி வரலாற்றை கட்டமைத்து வருகின்றன. இன்றும் பேச்சு மொழி சமகால பொருத்தப்பாட்டுடன் உயிர்ப்போடு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை குரல் நெரிக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட அனுபவங்களுக்கு குரலும் மொழியும் அளிப்பது வாய்மொழி வரலாற்றை பாதுகாக்கும் பணியாகும். மௌனம் காக்கப்பட்டவை வெளிப்பாடு கொள்ளும் போது அந்த வெளிப்பாடு பரஸ்பர தொடர்பிற்கும் உறவிற்கும் பகிர்தலுக்கும் இட்டு செல்கிறது. இதனை கருத்தில் கொண்டு பெண்கள் சிலரை குறைந்த அளவு பார்வையாளர்களுடன் கலந்துரையாட ஸ்பாரோ ஏற்பாடு செய்து வருகிறது. சுவாரஸ்யமிக்க இவர்களின் வாழ்க்கை அறியப்படாமல் இருக்கின்றது. தற்காலத்துக்கு உகந்ததாக இருந்தாலும் இவர்களின் அனுபவங்கள் கவனம் பெறாமல் இருக்கின்றன. ஒவ்வொரு பயிலரங்கிற்கு பிறகும் ஸ்பாரோ பயிலரங்குகளின் அடிப்படையில் சிறிய நூல் ஒன்றை வாழ்க்கை வரலாற்று வடிவில் வெளியிடுகிறது. கலாஷஹானி முன்னுரை. கலாஷஹானியை என்னுடைய நெருங்கிய நண்பர்களான கோவிந்தின் அம்மாவாகவும் ரோஷனின் மாமியாராகவும் தான் நான் பரிச்சயப்பட்டிருந்தேன். விடுதலை போராட்டத்தில் அவர் பங்கு கொண்டிருந்தார் என்பது எனக்கு தெரியாது. எப்போதும் அன்புடனும் நட்புடனும் பழகிய அவர் தன்னை பற்றி அதிகம் பேசியதில்லை, அதில் விருப்பம் காட்டியதும் இல்லை. கோவிந்திடம் ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்த போது அவர் தற்செயலாக ஏதோ குறிப்பிடப் போகத்தான் எனக்கு கலாஷஹானியின் இன்னொரு பக்கம் தெரிய வந்தது. தன்னடக்கமும் அமைதியான சுபாவமும் அதே நேரம் மன உறுதியும் கொண்ட இந்த பெண்மணியை பற்றி மேலும் அறிந்து கொள்ள என்னை தூண்டியது இதுதான். 50வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எங்கும் விவாதங்களும் கொண்டாட்டங்களும் நடந்து வரும் இந்த வேளையில் கலாவை பங்கேற்க வைத்து வாய்மொழி வரலாற்று பயிலரங்கு ஒன்றை நடத்தினால் என்ன என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. இந்த சந்தர்ப்பத்தில் மிக பிரபலமான விடுதலை போராட்ட வீரர்களின் பெயர்கள் ஊடகங்களில் வெளிவரத் தொடங்கிய போது எனக்கு என் சிறுவயதில் கேட்ட கதை ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. இலங்கையை சென்றடைவதற்காக ராமன் ஒரு பாலத்தை கட்டலானான். ஒரு சிறிய அணிலும் இந்த பணியில் தன்னால் இயன்றதை செய்ய விருப்பம் கொண்டது. எனவே அது நீரில் போய் குதித்து பின்னர் மணலில் சென்று உருண்டுவிட்டு பாலம் கட்டப்படும் இடத்திற்கு வந்து தன்மேல் ஒட்டி கொண்டிருக்கும் மணலை உதறிவிட்டு சென்றது. அதன் இந்த வினோதமான செய்கையை பார்த்து ஆச்சரியமடைந்த ராமன் அந்த அணிலிடம் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று விசாரித்தான். அணிலும் பாலும் கட்டும் பணியில் தன்னால் இயன்றதை செய்து கொண்டிருப்பதாக பதில் கூறியது.
இந்த அணிலை போலவே விடுதலை போராட்டத்தில் ஆரவாரம் இல்லாமல் பங்கேற்றவர்கள் பலர் இருப்பார்கள் என்று எனக்கு பட்டது. இவர்கள் ஒவ்வொருவரிடமும் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கும். கலாஷஹானிக்கும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள கட்டாயம் ஒரு கதை இருக்கும் என்று எண்ணினேன். பயிலரங்கை மனதில் வைத்துக் கொண்டு அவரை அணுகிய போது தன் வாழ்க்கை எவருக்காவது சுவாரஸ்யமாக இருக்குமா என்ற சந்தேகத்தை அவர் கிளப்பினார். தேசிய விடுதலை போராட்டத்தில் தான் பங்கு கொண்டது பற்றியும் காந்திய வழியில் தான் மேற்கொண்ட திட்டமிட்ட எளிய வாழ்க்கையை பற்றியும் பேசத்தான் வேண்டுமா என்று கேட்டார். கலாஷஹானியை போன்று மானிட மதிப்பீடுகளில் அளப்பரிய நம்பிக்கை கொண்டோருக்கு நாட்டிற்காக அதன் விடுதலைக்காக போராடியதும் தான் வரித்து கொண்ட மதிப்பீடுகள் சார்ந்து வாழ்வதும் அரசியல் செயற்பாடு அல்ல. மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்து அவர்களின் ஆளுமையையும் வாழ்க்கை முறையையும் உருவாக்கிய ஒரு ஆன்மீக தேடல். அவர்கள் சுயலாபத்தையோ அங்கீகாரத்தையோ கருதாமல் தேசத்திற்கு தொண்டாற்றுவதையும் சில மதிப்பீடுகளுக்காக வாழ்வதையுமே லட்சியமாக கொண்டவர்கள். கலாஷஹானியும் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கு கொண்ட அவர் கணவர் சாந்தி ஷஹானியும் இன்ன சாதி இன்ன மதம் என்றில்லாமல் மனிதர்கள் ஒவ்வொருவரும் வாழ தகுதியானவர்களே என்ற எண்ணம் கொண்டிருந்தனர். மனித குலத்தை இழிவுபடுத்துபவை ஒவ்வொன்றும் அவர்களை வேதனை கொள்ள வைத்தன. சிந்துவை சேர்ந்த ஞானியான சாமியின் பொன்மொழிகளின் மொழிபெயர்ப்பு நூலான சாங் ஆஃப் த ஸ்பிரிட், ஆன்மாவின் பாடல் என்ற நூலுக்கு சாந்தி ஷஹானி எழுதிய முன்னுரையிலிருந்து இதை அறிந்து கொள்ள முடிகிறது. 1947 அக்டோபர் 3 பிரிவினை கால கலவரங்களை நேரில் கண்டிருந்த சாந்தி ஷஹானி எழுதுகிறார். நம் மக்களின் கண்களை ஒரு பனித்திரை மறைத்து கொண்டிருக்கிறது. நாம் எவற்றையெல்லாம் புனிதமென்றும் அன்புக்கு உரியதென்றும் எண்ணி போற்றி வந்தோமோ அவை அனைத்தும் நொறுங்கி போய் குரோதத்தின் பயங்கர தீ நாக்குகளால் விழுங்கப்பட்டு விடுமோ என்று தோன்றுகிறது. ஆனாலும் சாந்தி நம்பிக்கையை இழந்து விடவில்லை. அதே ஒரு இடைப்பட்ட காலம் என்றும் ஆன்ம பலத்தின் மூலம் நாம் கடந்து சென்று விட முடியும் என்றும் அவர் நம்பினார். அவர் எழுதுகிறார், இந்த பனித்திரை விரைவில் விலகிவிடும். இந்த இருள் திரையின் பின்னால் ஒரு பொற்காலமும் பிரகாசமான விடியலும் காத்திருக்கின்றன. மரணத்தையும் அழிவையுமே கொண்டு வந்துள்ள இந்த கட்டுக்கடங்காத வன்முறையிலிருந்து பழையவற்றின் சாம்பலிலிருந்து ஒரு புதிய ஒழுங்கு நிச்சயம் எழும். நமது புராதன நாகரிகத்தின் தொட்டிலை இன்று உலுக்கிக் கொண்டிருக்கும் புயல் ஓய்ந்த பின் மரண அமைதியிலிருந்து இந்து பிரதேசம் எங்குமுள்ள சூஃபிகள் மற்றும் சிந்து பிரதேசத்தின் முனித துறவிகளின் தனிவானதும் அமைதியானதும் ஆனால் வீரியமிக்கதுமான குரல் எழுந்து நொந்து நைந்து போன நமது இதயங்களையும் ஆன்மாக்களையும் ஆட்கொள்ளும். மனிதர்கள் மீதான இந்த நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்பிற்கும் எடுத்துக்காட்டாக கலாஷஹானியின் வாழ்க்கை திகழ்கிறது. 1947 பல ஆண்டுகள் கழித்து பிறந்த கல்லூரி மாணவியருக்கு வரலாற்றை அதில் பங்கெடுத்து கொண்ட ஒருவரின் வாய்மொழி மூலம் அறிந்து கொள்வது வரலாற்றை புரிந்து கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அளிக்கும் என்று கூறியே கலாவை இணங்க வைக்க வேண்டி வந்தது. இந்த பயிலரங்கு பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் பரஸ்பரம் கலந்துரையாடவும் ஒரு பரப்பை ஏற்படுத்தும் என்று எடுத்து சொன்னோம். இந்த பயிலரங்கில் இளம் வயதினரே அதிகம் கலந்து கொள்வார்கள் என்ற உண்மையே அவரை இறுதியில் ஒத்துக்கொள்ள வைத்தது. தன் பேச்சு அவர்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குமோ என்னவோ என்ற சந்தேகம் அவருக்கு இருந்தாலும் முயன்று பார்ப்போமே என்று எண்ணினார். 1997 ஜூலை 27 அன்று நடந்த பயிலரங்கு உரையாடல் வடிவத்தில் தாய்க்கும் மகனுக்கும் இடையேயான உரையாடலாக நடந்தது. கோவிந்த் ஷஹானியின் கேள்விகளுக்கான பதில்களினூடாக கலாஷஹானியின் வாழ்க்கை விரிந்தது. கலா பேச்சின் போது அடிக்கடி தான் புத்திசாலியோ அதிகம் படித்தவளோ இல்லை என்றும் பின்னணியில் ஒதுங்கி நின்று பணியாற்றியவள் என்றும் குறிப்பிட்டார்.
காந்தியை பற்றி முதல் முதலாக கேள்விப்பட்ட நாளிலிருந்தே தனது 10 வயது முதல் கலா கதராடை மட்டுமே அணிந்து வருகிறார். 37 வயதில் விதவையான அவர் இந்துஸ்தான் என்ற சிந்தி நாளிதழில் பணிக்கு சேர்ந்தார். இந்த 78 வயதிலும் பணியாற்றி வருகிறார். தனது சொந்த காலிலேயே நிற்க ஆசைப்படுகிறார் அவர். தேசமும் தானும் வேறு வேறல்ல. தேசத்திற்காக உழைப்பது சுய பலாபலன்களை எதிர்பார்த்து அல்ல போன்ற எளிய ஆனால் உறுதியான எண்ணங்கள் அவருக்கு உண்டு. விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகளை கலா பெற்றுக்கொள்ளவில்லை. தாய் நாடு என்பது தாய்க்கு சமம். நாம் நம் தாய்க்காக உழைத்தோம், ஏன் அதற்காக பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் அவர். தேசிய கல்லூரி மற்றும் மகாராஷ்டிரா கல்லூரி மாணவியர் மற்றும் மாணவர்கள் இந்த பயிலரங்கில் பங்கேற்றனர். கலாவின் எளிமையான ஒளிவு மறைவில்லாத தெளிவான மொழியும் வாழ்க்கையும் மாணவியரையும் மாணவர்களையும் மிகவும் கவர்ந்தன. அவரது மகரது கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்கள் மாணவியரும் மாணவர்களும் ஆசிரியர்களும் ஸ்பாரோ அமைப்பைச் சேர்ந்தவர்களும் ஆர்வத்துடன் எழுப்பிய சந்தேகங்களுக்கு அவரது எதிர்வினைகள் இவற்றிலிருந்து நமது வரலாற்றின் முக்கியமான காலகட்டம் மீள் உருவாக்கம் பெற்றது. இந்த மீள் உருவாக்கம் தனித்துவமிக்கதாகவும் தனித்தன்மையுடனும் ஆழமான சுய அனுபவ சாயத்துடனும் இருந்தது. இந்த வாழ்க்கை வரலாற்று குறிப்பு பயிலரங்கில் நடந்த உரையாடல்கள் மற்றும் கலந்துரையாடல்களின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.